அப்போ வருமானம் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். நம்ம 20 லைனை வந்து ஈஸியாக புல் பண்ணிடுவோம். 20 இல்லை, எவ்வளோ வேணால் கொண்டு போனால் நம்ம லீடாக சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்கவுங்க ஒரு மினிமம் 20, அதுக்கப்புறம் எவ்வளோ வேணும் நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி எடுத்து செய்யுங்க, எல்லோராலும் ஜெயிக்க முடியும். வந்த அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இந்த மீட்டிங்கை தொடர்ந்து கேளுங்க. இங்கே மட்டும் இல்லை, ஆஃப்லைனு ஆன்லைன் மீட்டிங் எங்கே நடந்தாலும் அந்த மீட்டிங் கேளுங்க. மீட்டிங் கேட்டால் மட்டும்தான் நமக்கு புது ரத்தம் பாய்ஞ்ச மாதிரி இருக்குது. அப்போ அந்த ஆஃப்லைன் மீட்டிங் பார்க்காட்டி அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேகம் வந்தது. இனி அடுத்தடுத்த விஷயங்கள் சீக்கிரமாக நான் பண்ணோன்ட்டு ஒவ்வொருத்தரும் லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சாச்சு. இப்போ தொடர்ந்து இந்த ஆன்லைன் மீட்டிங் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கும். அப்போ அந்த வேகத்தோடு நம்ம வந்து வேகத்தோடு வேகமும் சேர்ந்து நம்ம செய்ய ஆரம்பித்தா போது இதில் ஈஸியாக ஜெயிக்க ஆரம்பிக்கலாம். வந்தவங்க அத்தனை பேர் எவ்வளோ வேகமாக இதில் வந்து ஜெயிக்க முடியும்னு முயற்சி எடுங்க. எல்லோரும் கண்டிப்பாக முடியும். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த வேர்ல்டு பிளஸிங் ஆர்கனைசேஷன் கமிட்டிக்கும் மற்றும் நம்மளோட பார்ட்னர்ஸ்க்கு அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றிங்க ஐயா. வந்த அத்தனை பேர் 1 லட்சம் பீஸ் மட்டும் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. நன்றி ராமசாமி ஐயா, உங்களோட அனுபவ பேரை சிறப்பாக கொடுத்தீங்க. பார்த்தீங்கன்னா எல்லோருனாலும் அச்சீவ் பண்ண முடியும் இந்த ஒரு சிறப்பான பிஸ்னஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பி நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கை தரம் மாதிரி இருக்கு, நம்ம வருமானம் ஏன் பண்ணுறதுக்கு சிறப்பான விஷயம் இருக்குதுன்னு உங்களுடைய அனுபவ பவர் கொடுத்தீங்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியான சீஃப் கெஸ்ட் சிறப்பு விருந்தினர் இவர் பவானி அம்மாப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர். பேல்வெல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரூபிங்கர் உச்சநிலை அடைஞ்சவர், மிகப்பெரிய அணிக்கு சொந்தக்காரர், மிகப்பெரிய வருமானத்துக்கு சொந்தக்காரர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பியில் திரும்பி முடிச்சிருக்காரு, லிமிட் 2 அச்சீவ் பண்ணியிருக்காரு. வாங்க வாங்க ஐயா, உங்களுடைய அனுபவ பருவம் கொடுங்க ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா, மிக சிறப்பு. அனைத்து டிவிசி மெட்டா உறவுகளுக்கும் நம் குடும்ப தலைவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அற்புதமான ஒரு நிகழ்வு நண்பர்களே, நாம் அனைவரும் தினசரி இந்த திட்ட விளக்கத்தை கவனித்துக் கொண்டு நாம் மிகப்பெரிய அளவில் சம்பாதிப்பதின் நோக்கத்தை தெரிந்து கொண்டு செயல்படுகிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போல இன்று இந்த நிகழ்வுக்கு மிக சிறப்பாக அந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் திரு கதிர்வன் சார் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னை இந்த தொழிலுக்கு அறிமுகம் செய்த என் அன்பு நண்பர் திரு கோபால் சார் அவர்கள் மிக அழகாக இந்த திட்ட விளக்கத்தை அனைவரும் புரியும் வண்ணம் எடுத்து கொடுத்தார்கள். திரு கோபால் சார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்து தன்னுடைய அனுபவ கருத்துக்களை கொடுத்த அருமை நண்பர் திரு ராமசாமி சார் பார்த்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் இருந்தாலும் நான் வாழ்க்கையில எப்படியாவது ஒரு மிகச்சிறந்த ஒரு உன்னதமான நிலையை அடைய வேண்டும் என்று இந்த பிவிசி மெட்டாவை முழு மூச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கும் திரு ராமசாமி சார் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அற்புதமான நிகழ்வு நண்பர்களே, என்னுடைய பெயர் கண்ணன், அழகா அறிமுகப்படுத்தினாங்க. நான் பேசிக்கா ஒரு விவசாயி, ஆனா இருந்தாலும் இந்த பிவிசி மெட்டா விவசாயத்தில் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பாத்தீங்கன்னா நம்ம கடந்த 2 நாட்களாக குற்றால புரோகிராமில் குற்றான நிகழ்வில் நாம் கிட்டத்தட்ட ஒரு 280-300 பேர் பக்கமாக கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பித்து வந்து இப்பொழுது இந்த 2 நாட்களாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்ப தலைவர் திரு மைக்கேல்ராஜ் அவர்கள் இந்த மீட்டிங் முன்னாடியே சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னா 2 நாள் ட்ரைனிங்கு, அதுல முதல் நாள் வந்து நீங்க ஒரு குடும்ப சுற்றுலா செல்லலாம், 2வது நாள் தான் நம்ம பிசினஸ் ட்ரைனிங்கு. ஆனால் நீங்கள் 2வது நாள் ட்ரைனிங்கா இருந்தாலும் முதல் நாளே நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு நிறைய தகவல்கள் இருக்கின்றது, கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். எனக்கு அப்பொழுது ஒன்றுமே புரியவில்லை, என்னமோ சரி சொல்றாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாம் அந்த குற்றால சாரல்ல அழகாக கலந்து கொண்டு பயணம் செய்தோம். அதுல முதல் நாள் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுலாவாக இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள என்ன தகவல்கள் இருக்கிறது என்று நாம் ஒரு கேள்விக்குறியாகத்தான் நினைத்து கொண்டிருந்தேன். நண்பர்களே, அவர் சொன்னாங்க நீங்கள் முதல் நாள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கற்றுக்கொள்ளுங்கள் விஷயங்களை என்று சொன்னாங்க. சரி, என்ன இருக்க போகிறது என்று தான் ஜாலியாக அப்படியே போயிட்டு இருந்தோம். நண்பர்களே, மிக சிறப்பான ஒரு அதாவது ட்ரைனிங்கில் கற்றுக் கொடுக்காத விஷயத்தை நீங்களாகவே அனுபவமாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று அனைவரையும் அங்க சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்தோம். அதுல என்ன ஒரு விஷயம்னா அப்போதுதான் நான் வந்து முடிவு பண்ணேன், இந்த நாம எப்படி இந்த தொழிலை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அங்கு நடந்த சூழல் நமக்கு கற்றுக் கொடுத்தது. நண்பர்களே, நான் கற்றுக்கொண்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் முதல் பாடம் முதல்ல என்ன நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, தனிமரம் தோப்பாகாது என்று நம் அனைவருக்கும் தெரியும். அப்போ அந்த தனிமரமாக தான் தோப்பாகாது, நிறைய மரம் இருந்தால் தான் தோப்பு. அப்படிப்பட்ட ஒரு மாந்தோப்பில்
நம்ம அனைவரையுமே நம்ம குடும்ப தலைவர்கள் அன்போடு தங்க வைத்தார்கள். அதிலும் பார்த்தீங்கன்னா அந்த வானரங்கள் அதாவது குரங்குகள் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், கூட்டம் கூட்டமாக நாங்கள் வாழ்ந்து மகிழ்ச்சியாக சுற்றி கொண்டு சுகமாக வாழ்கிறோம். மனிதர்களாகிய நீங்கள் எங்களை போல் கூட்டமாக ஒரு டீமை உருவாக்கி இருக்கின்றீர்களா என்று என்னை பார்த்து கேட்பதை போல உணர்ந்தேன் உண்மையிலேயே. அடுத்த இரண்டாவது பாடம் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னா, எப்பொழுதும் எந்த சூழலிலும் பொறுமை வேண்டும் என்பதற்காக இரண்டாவது விஷயம் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நண்பர்களே, நாம் உணவருந்தும் போது அங்கு பார்த்தீங்கன்னா இருந்த சூழல் கிட்டத்தட்ட ஒரு 100 நண்பர்கள் மட்டும்தான் அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிட முடியும். ஆனால் நாம் கலந்து கொண்டவங்க ஒரு 280-300 நண்பர்கள் இருந்தோம் இல்லையா. அப்போ அந்த 100 நண்பர்கள் தான் கலந்துக்க முடியும்னா கிட்டத்தட்ட 3 பந்தி வச்சாகணும். அங்கே அந்த சப்ளை பண்ணுறவங்க 3 பந்தி வச்சாகணும் இல்லையா. அப்போ அந்த 3 பந்தியை வைத்து உணவு பரிமாறினாங்க. அப்போது நான் என்ன நினச்சேன்னா, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நண்பர்களே, சாப்பிட மட்டும் முந்துவது அல்ல வாழ்க்கை, சம்பாதிப்பதிலும் முந்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சோசகமாக நமக்கு விளக்கி கொடுத்தாங்க. உண்மையிலே இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளை நினைச்சு பார்த்து அந்த இயற்கையை ரசித்தோம் என்றால் கண்டிப்பாக நீங்க நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு இருக்க முடியும். உண்மையிலேயே இந்த குற்றாலம் புரோகிராமுக்கு வராத நண்பர்கள் இதெல்லாம் நம்ம பேசும்போது அவங்க மனசு சொல்லுவாங்க, நாமளும் இந்த புரோகிராம் கலந்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். உண்மையிலேயே நான் வாழ்க்கையில் இதுவரையிலும் குற்றாலம் மண்ணை நான் மிதித்தவன் கிடையாது. ஆனா முதல் முதலாக குற்றாலம் சுற்றுலாவாக இருந்தாலும் நமக்கு நிறைய விஷயங்களை இயல்பாகவே நாமாகவே கற்றுக் கொடுக்க ஊன்றுகோலாகவும் உறுதுணையாகவும் இருந்த நம் குடும்ப தலைவர்களுக்கு, குறிப்பாக மைக்கேல் ராஜ் சார், நம்ம சத்யன் சார், சேகரன் சார் அவர்களுக்கு எத்தனை முறை நன்றி கூறினாலும் அந்த நன்றி ஈடாகாத நண்பர்களே, அவ்வளவு ஒரு பாடங்களை கற்றுக்கொண்டு வந்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த குற்றால அந்த மண்ணில் நாம் மிதிச்சு அந்த சாரல்ல போய் நாம் நலஞ்சோம் இல்லையா, அந்த குற்றால வீழ்ச்சியில போய் நம்ம குளிச்சோம். அப்போ அந்த குற்றால குறவஞ்சியில அந்த சொன்ன விஷயங்கள் அழகாக நம்மளுடைய இன்னொரு தலைவர் அதாவது திரு கேசவனையா அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்போ எனக்கு அது சரியா புரியல, ஆனால் படிக்கும் போது அந்த ஞாபகம் இருந்தது. ஆனால் அவர் சொல்றாரு அப்படின்னு கவனமாக கவனிச்சு அது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அங்கே வீடு வந்த பின்னால அதை வந்து நம்ம கூகுளில், இன்னைக்கு தான் கூகுளில் வசதி இருக்கு இல்லையா, புக் இல்லைனாலும் கூகுள் நாம அந்த நினைச்ச விஷயத்த நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா எல்லாம் தெளிவா வந்துருது, விளக்க உரையோட வருது. அதுல சொன்னாரு, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் கோணல் இளம்பருதி முடித்த வேணி அலங்காரர் திரு குற்றால மலை எங்கள் மலையே. கடைசியா சொல்றாரு, குற்றால திரி கூட மலை எங்கள் மலையே அப்படின்னா, அந்த மலை கூட மலை பொழிவது போல தினசரி அதை அந்த அருவி ஊற்று எடுத்துக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னாங்க. இதெல்லாம் வந்து அந்த படிக்கும் போது சரியா புரியல, அதை ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிக்கும் போது மட்டும்தான் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மனதுக்கு சந்தோஷம் இருக்குன்றதே. ஓகே, இதையெல்லாம் நம்ம குற்றாலத்துல குதூகலமாக சுற்றுலா சென்றோம். அடுத்து வந்து அந்த ட்ரைனிங் கற்றுட்டு வந்தோம். இந்த ட்ரைனிங்ல அழகா சொல்லி கொடுத்தாங்க மைக்கேல் சார், சும்மா ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாரு. அந்த அந்த ட்ரைனிங் தான் அந்த விஷயத்தான் இனிமேல் வந்து நம்ம டெய்லி நடக்கக்கூடிய 8 மணி புரோகிராம்லயும் அந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. அதுல அந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர், உண்மையிலேயே 7 நாட்கள், வாரத்தில் 7 நாட்கள் என்பதை போல நீங்கள் முதல் நாள் முடித்தால் உங்களுக்கு என்ன பலன் பயன்கள் என்றும், நீங்கள் 7வது நாள் முடித்தால் என்ன பலன் பயன்கள் என்றும், நீங்கள் 8வது நாள் முடித்தால் என்னவென்று இப்ப திட்ட விளக்கத்தில் நம் குடும்ப தலைவர் திரு கோபால் சார் மிக அழகாகவும் சிறப்பாகவும் எடுத்துரைத்தார். அப்ப ஏர்லி பேர்ட் என்றால் என்ன, அதிகாலை பறவை. நீங்க அதிகாலையில் ஃபர்ஸ்ட் நாளே நீங்கள் செய்ய வேண்டிய செயலை செய்தால் உங்களுக்கு வரவேண்டிய அந்த தொகை, அந்த 19,000 சில்லரை வந்து வெறும் அந்த 223 சில்லரை நாட்களே கிடைக்குது. அப்ப 7 நாட்கள் முடிக்கல, 8வது நாள் தான் முடிக்க முடிந்தது என்றால் உங்களுடைய வருமானம் அதே அமௌண்ட் தான், ஆனா 1000 நாட்கள். நண்பர்களே, எங்கள் நாட்களை அதிகப்படுத்துவதும் குறைப்பதும் நம்முடைய கையிலேயே நம்முடைய சிஸ்டம் நமக்கு அழகாக கொடுத்துட்டாங்க. அதனால் நாம வந்து அந்த ஏர்லி பேர்ட் ஆஃபரை சரியான முறையில் அந்த திட்ட விளக்கத்தை புரிந்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் தலைமுறையிலையும், 3 தலைமுறையா இருக்கட்டும் 7 தலைமுறையை கூட எடுத்துக்கலாம், நம்ம அப்பா தாத்தா பாட்டன் அதுக்கு மேல இருக்கிற பாட்டன் சம்பாதிக்காத பணத்தை இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபரில் நீங்கள் குறுகிய காலத்தில் சம்பாதிக்க முடியும் என்று மிக சிறப்பான ஒரு திட்ட விளக்கத்தை கொடுத்த மரியாதைக்குரிய டாக்டர் டேனியல் ஜான்சன் அவர்களுக்கு
அனைவரின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துகளும் நண்பர்களே. ஏன்னா நமக்கு இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்து, அதிலும் குறிப்பாக இந்த திட்ட விளக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு கிடைத்த குடும்ப தலைவர்கள் போல வேற எந்த டீம்லையும் வேற எந்த நெட்வொர்க்லையும் இப்படி ஒரு டீம் தலைவர் கிடைப்பதற்கு நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய குடும்ப தலைவர் கிடைத்ததற்கு நாம் மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அணியில் அழகாக அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதாவது வருமானம் என்பது நண்பர்களே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான அங்கமாக இருக்கிறது. அந்த வருமானம் என்பது உண்மையிலே நமக்கு வெகுமானமாக வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக பிவி சிமெண்டாவை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் மற்ற எந்த தொழிலாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய செயல் நமக்கு மட்டுமே சொந்தம், நமக்கு நம் குடும்பத்தை மட்டுமே காப்பாற்றும். ஆனால் பிவி சிமெண்டா தொழில் அப்படியல்ல. நாம் மட்டுமல்ல, நம்மோடு இணைந்த அனைவரையும் மிகப்பெரிய ஒரு சம்பாதியத்தை சம்பாதிக்க வைத்து ஒரு சாதனையாளராக உருவாக வைத்து இப்படியெல்லாம் ஒரு ஒரு புண்ணியம், அதுதான் ஒரு புண்ணியம்னு சொல்றது. நாம வந்து ஒரு நாள் செய்வது தர்மம்னா இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை முழுவதும் இந்த வருமானத்தை பெற்றுக்கொண்டு காலம் முழுக்க வாழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது நண்பர்களே. ஏன்னா இந்த வாய்ப்பு நம்முடைய முன்னோர்கள் நம்ம அப்பாவுக்கோ தாத்தாவிற்கோ கிடைத்திருந்தால் நம்மை விட உழைப்பாளிகள் கடுமையாக உழைத்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒரு வசதியான வாழ்க்கையை அமைத்து கொடுத்து சென்றிருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம காலகட்டத்துல இந்த வாய்ப்பை கிடைச்சோம், நாம இது புரியல ஏனோ தானோ வென்று நான் யாருக்குமே இந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேன் என்று வைத்துக்கொண்டு நம்மோடு மட்டும் வைத்து கொண்டிருந்தால் அது அது நோ யூஸ், அதாவது அது என்ன பிரயோஜனம் தெரியாது. ஆனா நமக்கு கிடைத்த வாய்ப்பை நீங்க எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுங்க. ஏன்னா டைரக்டாக நீங்க அன்லிமிட்டட் சொல்லியாச்சு, முன்னெல்லாம் பிளான்ல கவனிச்சிருப்பீங்க. நேரடியாக 20 நபர்களை இணைக்க வேண்டும் என்பது நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் பேசணும். ஆனா இப்பொழுது பாருங்க, ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல அன்லிமிட்டடு, நீங்கள் எத்தனை நபருக்கு வேண்டுமானாலும் வாய்ப்பை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது வற்றாத ஜீவநதியை போல அந்த வருமானம் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் சந்ததிகளுக்கும் வந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு தான் இப்படி ஒரு வாய்ப்பை கிடைத்திருக்கிறது. இதை நாம் சரியான முறையில் பற்றி கொள்ள வேண்டும். இன்னொரு பாடம் அதில் நம்ம கற்றுக்கொண்டோம் குற்றாலத்தில், என்னன்னா அந்த வானரங்கள் குரங்கு கூட்டம் எவ்வளவு வேகமாக எந்த கிளையிலிருந்து எந்த கிளைக்கு தாவினாலும் அதனுடைய குட்டியானது தன்னுடைய தாயை இறுக பற்றி கொண்டு நான் விழமாட்டேன் என்ற வைராக்கியத்தோடு இருந்தது. அதை பார்க்கும் பொழுது நாம எப்பொழுதும் நம்முடைய அப்பளையையும் நம்முடைய சப்போர்ட் லைன், அதாவது டவுலைனுங்கிறத விட சப்போர்ட் லைன் சொல்லுவாங்க, நம்மோடு இணைந்த சப்போர்ட் லைனையும் நம்முடைய அப்பளையினையும் இறுக பற்றி கொண்டால் எந்த காலத்திலையும் வீழ்வதற்கு வாய்ப்பே இல்லை நண்பர்களே. அதை ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டோம். ஆனா குற்றாலத்தில் கற்றது போல இனி வேற எங்க கற்க போகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா அவ்வளவு ஒரு விஷயங்களை சொல்லாமல் சொல்லி கொடுத்தது இயற்கை. நண்பர்களே, இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை குற்றாலம் வராத அனைத்து நண்பர்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துரைத்து, இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் என்பது ஏதோ இன்று வந்து நாளை போவது போல் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து லைஃப் லாங் இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல தான் நீங்கள் எவ்வளவு வருமானம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஏர்லி பேர்ட்ல வச்சிருக்கிறாங்க. அதை நீங்கள் நன்றான முறையில் கவனித்து செயல்பட்டால் உங்களுக்கே புரியும். அது ஏன் அப்படி சொல்றோம்னா, இப்ப நம்ம குறிப்பிட்ட அளவு ஒரு 5 பேர் 10 பேரை மட்டும் நம்ம டீம்ல டைரக்டா போட்டிருக்கோம் அப்படின்னா அதிகமான அந்த அச்சீவ்மெண்ட், அதிகமான ஜோடிகளை பேர் மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா அணி இருந்தால் அதிகமா செய்ய முடியும். நாமே தனி ஆளாக நின்று கொண்டு நானே ஜெயிச்சிருவேன் டீம் அறிமுகப்படுத்த மாட்டேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஒரு 5 பேர் மேட்ச்சு அல்லது ஒரு 10 பேர் மேட்ச்சு கையில் இருக்கிற பணத்தை வச்சு செய்யலாம். ஆனா அதே அணி இருக்கிறவங்க நினைச்சு பார்த்தோம்னா அவங்க அடுக்கடுக்காக அவங்கள வந்து ஆட்களை கொடுத்து கொடுத்து அவங்க ஃபேர் மேட்ச் செய்யும் பொழுது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வேர்டு என்ற சிஸ்டம், எந்த ஒரு விஷயத்துலையும் இல்லாத ஒரு விஷயம் அந்த கேரி ஃபார்வேர்டு. நீங்க ஒரு டீம்ல ஒன் சைடா அதிகமாக செய்து கொண்டு சென்றாலும் உங்களுக்கு கேரி ஃபார்வேர்டில் ஒன் சைடு அங்கே வெயிட்டிங்ல இருக்கும். நீங்கள் மறுபடியும் உழைப்பை கொடுத்து அடுத்தடுத்த ஆட்களை நீங்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அழகாக ஃபேர் மேட்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ அது நம்ம நாட்கள் எவ்வளவு அப்படின்னா வெறும் 7 நாட்கள் தான். அந்த 7 நாட்களுக்குள்ள நமக்கு எந்த அளவு முடியுமோ அந்த அளவு உழைப்பை கொடுத்தால் நீங்கள் எட்டாத உயரத்தை அடையக்கூடிய அளவுக்கு இங்க ஏர்லி பேர்ட் ஆஃபர் கொடுத்திருக்கிறாங்க. அதனால நண்பர்களே, நமக்கு கிடைத்த இந்த பொன்னான வாய்ப்பை நமக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் கொடுத்து வாழ்வில் அனைவரும் ஒரு உன்னதமான நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி, எனக்கு உங்களோடு பேசுவதற்கு வாய்ப்பளித்த வேர்ல்டு பிளஸிங் ஆர்கனைசேஷன் அனைத்து தலைவர்களுக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கவனித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க பேல்வின் வளர்க மக்கள், உங்கள் அனைவருக்கும்
100,000 பிவிசி மெட்டாவும் தினம் 100,000 ரூபாயும் வருமானம் நிச்சயம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம். வாழ்த்துக்கள் நண்பர்களே, நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார். கண்ணனையா சிறப்பான அனுபவப் பேர் கொடுத்தீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம குற்றாலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுத்தீங்க. உண்மையாலுமே குற்றாலம் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி அரங்கத்தை வந்து நம்ம ஏற்பாடு பண்ண நம்ம வேர்ல்டு பிளெஸிங் ஆர்கனைசேஷன் தலைவர்கள், நம்ம மூன்று தலைவர்கள் மைக்கிளையா சேரனையா சேத்தனையா அனைத்து தலைவர்களுக்கும் வந்து நன்றி. உண்மையாலுமே குற்றாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவலைகளை மறந்து பார்த்தீங்கன்னா டிஜே ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணாங்க. குற்றாலநாதரை தரிசிக்கிற வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து வந்து அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. உண்மையாலுமே என்னை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மாற்றுறதுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் கிடைச்சிது. இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி மெட்டாவில் இந்த ஏலிபட் ஆஃபர் மூலிமா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணுறதுக்கு பார்த்து நிறைய திட்டம் போட்டு உழைப்பு போட்டிருக்கிறோம். அடுத்து வந்து இப்போ நிறைய பேருக்கு நன்றி சொல்லக்கூடிய நேரம். இந்த பிவிசி மெட்டாவை அறிமுகப்படுத்தின ஓடு பார்த்தீங்கன்னா டேனியல் ஜான்சனியாவுக்கு நன்றி. இந்த திட்ட விளக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக ஏலிபட் ஆஃபரை வந்து நம்மளுக்கு கொடுத்த மூன்று தலைவர்கள் மைக்கிளையா சேரனையா சத்யனையா நன்றி. இந்த திட்ட விளக்கத்தை சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எளிமையாக புரியுற மாதிரி கொடுத்த இந்த கோபாலயன் நம் குடும்பத் தலைவர் ஒரு மற்றொரு தலைவர் வந்து கோபாலையாவுக்கு நன்றி. அனுபவ பெயர் கொடுத்த ராமசாமியாவுக்கு நன்றி. அடுத்து வந்து இப்போ சிறப்பு விருந்தினராக வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண பவானி அம்மாப்பட்ட பகுதியை சேர்ந்த கண்ணனையாவுக்கு நன்றி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் டெய்லியும் தினம் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலிபேட் ஆஃபர் பிளான் வந்து தொடர்ந்து வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. இந்த வியாபாரத்தில் கலந்துகிட்ட புதிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நபர்கள் உங்கள் தெரிஞ்ச நபர்கிட்ட வந்து இந்த பிளானை பற்றி போய் கேட்காதீங்க. இந்த வியாபாரம் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு இது உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் வந்துன்னா தினமும் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 1 மணி நேரம் இந்த ப்ரோக்ராம் கலந்துட்டு உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த பிஸ்னஸில் இணைஞ்சு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாத்துறதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நாளை காலை வந்து பார்த்தீங்கன்னா 6:55 வந்து பார்த்தீங்கன்னா லீடர்கள் அனுபவப் பயிர் நடக்குது, அதில் கலந்துக்குங்க. வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் 100,000 ரூபாயும் 100,000 பிவிசி மெட்டாவும் நிச்சயம் வெற்றி நிச்சயம். நன்றி ஐயா, நன்றி.